தன் குடும்ப நலனுக்காக கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை இடமாற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். ராஜா, தன்னுடைய குடும்ப நலனுக்காக கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடிய முயற்சியை கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடிய அரசுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், ஊரை அடித்து தங்களுடைய வீட்டு உலகில் போடுவதற்கின்ற இந்த விடிய திமுக அரசு கடந்த 15 மாத கால ஆட்சியில் திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது என்றும், முதலமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய தனியார் ரயில் எஸ்டேட் நிறுவனம் தமிழகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து விளைநிலங்கள் உட்பட அனைத்து நிலங்களையும் வளைத்து போட்டு வருகிறது என்ற செய்திகள் வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் தாங்கள் அடிமட்ட விலைக்கு வாங்கக்கூடிய நிலங்களுடைய மதிப்பை உயர்த்த அரசினுடைய அனைத்து துறைகளின் அதிகாரங்களையும் துஷ்பிரயோகம் செய்து வருகின்றன என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அஇஅதிமுக ஆட்சியின் போது தமிழகம் முழுவதும் மக்கள் நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்றும், குறிப்பாக கோவை மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் காந்திபுரம், கணபதி பாலம், உக்கடம் பாலம் உட்பட பல பாலங்கள் கட்டப்பட்டன என்றும், குறிப்பாக கோவை நகருக்குள் இருந்த 4-5 பேருந்து நிலையங்களை ஒருங்கிணைத்து வெள்ளலூரில் ஏறத்தாழ சுமார் 65 ஏக்கரில் பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும், கோவை மாநகரம் பொருளாதாரம், தொழிற்சாலை மற்றும் வணிக ரீதியான வளாகங்கள் உள்ளடக்கிய முக்கிய நகரமாக இருந்து வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஏற்கனவே சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், மேட்டுப்பாளையம் சாலை பேருந்து நிலையம், உக்கடம் பேருந்து நிலையம், காந்திபுரம் நகர பேருந்து நிலையம், காந்திபுரம் புறநகர் பேருந்து நிலையம் ஆகியவை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில், கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒட்டியுள்ள முக்கிய சாலைகளான வாளையார் சாலை, பொள்ளாச்சி சாலை, பல்லடம் சாலை, அவிநாசி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, சத்தியமங்கலம் சாலையில் உள்ள இந்த போக்குவரத்து நெரிசலையும் கோவை மாநகருடைய நெரிசலையும் குறைக்கக்கூடிய வண்ணம் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வெள்ளலூர் பகுதியில் அமைக்க கழக ஆட்சியில் தான் உத்தேசிக்கப்பட்டிருந்தது என்றும், குறிப்பாக அரசு காலி இடங்களை ஆராய்ந்து பார்த்ததில் கோவை மாநகராட்சி வெள்ளலூர் இடத்தை பல்வேறு காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அனைத்து பேருந்துகளையும் ஒரே இடத்தில் இயக்கும் விதமாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உத்தேசிக்கப்பட்டது என்றும், அதே போல பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியும் கோவை மாநகராட்சிக்கு பாத்தியப்பட்டது என்றும், இதனால் பிற்காலத்தில் விரிவாக்கம் மேற்கொள்வதற்கான வசதிகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எளிய வகையில் அணுகக்கூடிய சாலைகள் உள்ளன என்றும், இதன் காரணமாக 61.62 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உத்தேசிக்கப்பட்டன என்றும், அதோடு மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை 47 மற்றும் மாநில நெடுஞ்சாலை 162 சாலைகளுக்கு இந்த சந்திப்பில் இந்த சாலை இந்த சாலையான இந்த பேருந்து நிலையம் என்பது இடம்பெற்றிருப்பதையும், அதே போல உத்தேச பேருந்து நிலையம் போத்தனூர் ரயில்வே சந்திப்பில் இருந்து 2.5 கிலோமீட்டர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை 47 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டு 168 கோடியில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், இந்நிலையில் தன்னுடைய குடும்பத்தினருடைய ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நோக்கத்தோடும் மக்களை மொட்டையடிக்கும் நோக்கோடு வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய திட்டத்தை தலைமுழுக இந்த விடிய திமுக அரசினுடைய முதலமைச்சர் முடிவு செய்ததால் அரசினுடைய சுமார் 100 கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்ற நிலையில் இத்திட்டம் கைவிடப்பட்டால் மக்களுடைய வரி பணம் வீணாகக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவிநாசி திருச்சி புறவழி சாலை அருகே இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்ப நிறுவனங்கள் 100 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளதாகவும், அதற்காகவே இந்த திட்டத்திற்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க இந்த விடிய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் மக்கள் பேசிக் கொள்வதாக செய்திகள் வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக மக்களுக்கு என்று இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினருக்காக உழைக்கக்கூடிய இந்த விடிய திமுக அரசுடைய முதலமைச்சர் தமிழக நிதி பற்றாக்குறையாலும் கடன் சுமையாலும் தத்தளிக்கக்கூடிய இந்த நிலையில் வெள்ளலூர் பேருந்து நிலையம் செலவிடப்பட்ட 100 கோடி ரூபாயை துச்சமென மதிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும், அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்ப நலனுக்காக மக்கள் வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் கோவை புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கக்கூடிய திட்டத்தை கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் மக்கள் நலன் காக்க சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக இந்த விடிய அரசு எச்சரித்திருக்கின்றார். ராஜா,